ஹே ஹலோ வெஜ் விஜய் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எனக்கு ஒரு ஜூஸர் பிளண்டர் வேணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏபிசி ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணோம், எஸ்பெஷலி சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹெல்த்தியான ஏதாவது ஒரு ஸ்மூதி மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருப்போம். நிறையா ஜூஸர் பிளண்டர்ஸ் தேடிட்டு இருந்தேன். ஸோ நான் தேடினதில் ஃபைனலாக முடிவு பண்ணி வாங்கினது தான் இந்த குக்வெல் ஜூஸர் பிளண்டர். ஸோ இது நாம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அண்ட் ஏன் நான் வந்து இந்த குக்வெல் அப்படின்ற பிராண்டில் வந்து ஃபைனலாக ஃபிக்ஸ் ஆனேன், எது என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, இது எல்லாம் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து அப்படியே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் குள்ளப்பெல்லாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து ஒரு நோட் ஒன்று எழுதியிருக்காங்க. அமேசான்லேருந்து என்னென்னா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அவர் எஃபர்ட் டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட். ரெடியூசிங் பேக்கேஜிங் மெட்டீரியல் இஸ் ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அ க்ளீனர் ஃபியூச்சர். ஸோ பேசிக்காக என்னென்னா, அமேசான்லேருந்து நான் இதை ஆர்டர் பண்ணேன். அரௌண்ட் 2600 வந்தது இந்த ஜூஸர் பிளண்டர். யூஸ்வலாக நீங்கள் அமேசானில் பேக்கேஜ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒரு பாக்ஸ் கவர் பண்ணி வரும்ல, இப்போ அந்த பாக்ஸை கட் பண்ணுறாங்களாம். ஸோ எதுக்கு அப்படின்னா, குளோபல் வேஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்காக இந்த பேக்கேஜிங்லாம் இல்லாமல் அப்படியே நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு தேங்க்யூ நோட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ எடுத்துடலாம், நமக்கு தேவையில்லை. எடுத்தாச்சு இந்த தேங்க்யூ நோட்டை, ஓபன் பண்ணுறேன். சார் சரி, ஃபஸ்ட்டு இதை எடுத்துருவோம். ஸோ எடுத்தாச்சு. ஓ, இதை இப்படி வச்சுட்டு எடுத்தவொடனே வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. எப்படி வாரண்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு ஆல்சோ தேங்க்யூ நோட் மாதிரி இருக்கு. தேங்க்யூ நோட் ப்ளஸ் வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன், எப்படி இதை ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு. ஓகே, இதில் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணி வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணணுமாமா. இதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். முன்னாடி இங்கிலீஷ்லேயும் பின்னாடி ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க. இது வாங்கிதான். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் உள்ளே போகலாம். ஆக்சுவலாக ரெண்டு பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். யா, இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி 2 பாக்ஸஸ்ஸு. இது இல்லாமல் ஒரு மேனுவல் புக், இவ்வளோதான். மேனுவல் புக் ஒன்று, ரெண்டு பாக்ஸ், இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, மேனுவலில் எது எது இருக்குது, எப்படி நம்ம எல்லாம் யூஸ் பண்ணணுன்றதுலாம் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் ஆக்சுவலாக குக்கிங் ரெசிபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. யூஸ்வலாக மேனுவல் தான் வந்து இன்னும் ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படி தானே சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி சட்னி அரைக்கணும், அதுக்கான தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஃபிக் சட்னி, மேங்கோ கோகனட் சட்னி, கொரியாண்டர் சட்னி, சட்னிஸ் அப்புறம் மில்க் ஷேக்ஸ் பண்ணுறதுக்கு ரெசிபீஸும் கொடுத்துருக்காங்க. இதே நான் இப்படி ஓரமாக வச்சுறேன். ஸோ இந்த பாக்ஸ் அவ்வளோதான். இது எம்டி பாக்ஸு. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்வெல்லோட இந்த ப்ராடக்டோட படம், 600 வாட்ஸ் காப்பர் மோட்டர், 12 மந்த்ஸ் வாரண்டி, அன்பிரேக்கபிள், 5 ஜார்ஸ், இது எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. அதே தான் இந்த சைடும், ரெண்டு சைடும் ஒரே பாக்ஸ் தான். இந்த சைட் சில்வர் கலர் மிக்சரும், இந்த சைட் பிளாக் கலரில் டிசைன் போட்ட மிக்சரையும் பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது மொத்தமே ரெண்டு பாக்ஸ் தான் குக்வெல்ல இருந்து. ஸோ இந்த பாக்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஜார் இருக்கு, ஜார் எடுத்து இப்படி வைக்கிறேன். வாவ், வி காட் இட். வாவ், இது தாங்க நம்ம பிளெண்டர். எப்படி இருக்கு நம்ம பிளெண்டர் பார்க்க? அழகா இருக்கா, க்யூட்டா இருக்கா? 6 மந்த்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேற இருக்காமா. ஸோ ஜஸ்ட் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 12 + 6 மந்த்ஸ், இதை நம்ம கால் பண்ணி அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டர் மெஷினில் எடுத்தாச்சு. மெஷின், நம்ம மெஷினை, மெஷினுக்குள்ளே ஒரு குட்டி ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து 300 ml ஜாரு, அதோட சேர்த்து பிளேடும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் ஓகே, இது 500 ml ஜாரு. இதுக்கான லிட்டு, இதை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறது தான் நான் வந்து அடுத்தவங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது வந்து இதுக்கான கேப்பு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, இந்த இந்த லிட் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஜூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இதை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு சிப்பராக நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபீச்சர், அதனால தான் நான் இந்த பிளெண்டர் வாங்கினேன். ஸோ என்னன்னா, நம்ம இதிலே கிரைண்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்மூத்தியோ இல்லை ஜூஸோ எதுனாலும் சரி, நம்ம இதில் அப்படியே வச்சுட்டு வெளில எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஜஸ்ட் இந்த கேப் மட்டும் போட்டுட்டு வெளில எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு
நம்ம வீட்டுக்கு வந்து வாஷ் பண்ணிட்டு திருப்பி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்த்தேன். ஸோ அதனால இதை நான் வாங்கினேன். இது போக இதில் வேற என்ன இருக்கு? அகைன் திருப்பி ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறதுலே பெரிய பெரிய ஜாரு. இது 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 500 ml ஜாரு. ஸோ ரெண்டு 500 ml ஜாரு. இது அகைன் 300 ml ஜாரு. இங்கே வைக்கிறேன், ஓப்பன் பண்ணல. தேவையில்லை, எல்லாமே ஒரே சைஸ் தானே. அகைன் 500 ml ஜார். ஸோ மொத்தம் 3 500 ml ஜார், 2 300 ml ஜார் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கான லிட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது நம்மளோட பிளெண்டர் மெஷினு. அதுக்கான 500 ml ஜார்ஸ் 1, 2, and 3. இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு க்ளோஸரு, அதே தான் இதுவும். அது இல்லாமல் 2 300 ml ஜார்ஸ். இது வந்து க்ளோசிங் லிட்டு, இது வந்து கிரைண்ட் பண்ணும்போது போட வேண்டிய லிட்டு. இது இல்லாமல் இது இது ஒன் டைப் ஆஃப் பிளேடு. இது இல்லாமல் பிளேட்ஸோட டிஃபரன்சியேஷன் நான் காட்டுறேன் பாருங்க. இது 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 ஒரு பிளேடு. இது வந்து பார்த்தீங்கன்னா சட்னி இந்த மாதிரி வெட் ஐட்டம்ஸ் அரைக்கிறதுக்கான பிளேடு இது. ஸோ இந்த பிளேடு யூஸ் பண்ணி நம்ம வந்து சட்னி, ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு இதெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ட்ரை பிளேடு. இது வந்து என்னென்னா இந்த மிளகு அரைப்பாங்கல்ல வீட்டில், பெப்பர் அரைப்பாங்க, பெப்பர் சீரகம் அரைக்கிறதுக்கு, இந்த மாதிரி மிளகா பொடி அரைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ரொம்ப ட்ரையான ஐட்டம்ஸ் அரைக்கிறதுக்கான பிளேடு இது. இது இல்லாமல் இன்னும் ஒன் மோர் பிளேடு இருக்கு. இந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூதிஸ் தான் மேக் பண்றது. சோ மொத்தம் 3 பிளேட்ஸ் இருக்கு. நான் அப்படி காட்டுறேன் பாருங்க, 3 பிளேட்ஸ், 3 பிளேட்ஸ் இருக்கு பாருங்க. இதுல வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து ட்ரை பிளேடு, நடுவில் இருக்கிறது வந்து வெட் பிளேடு, ரைட் சைடுல இருக்கிறது வந்து ஸ்மூதிக்கான பிளேட்ஸ். சோ 3 டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ், 5 டிஃப்ரெண்ட் ஜார்ஸ் வருது இதோட. சோ இப்போதைக்கு இவ்வளவுதான் அன்பாக்சிங் முடிஞ்சது. வாங்க இதை நம்ம கிரைண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம கிரைண்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் இதை நான் வாங்கினேன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த குக்வெல்ங்கிற பிராண்டுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நியூட்ரி ப்ரோ அந்த மாதிரி இன்னும் ரெண்டு பிராண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஆனால் குக்வெல் நான் வந்து ஃபைனலாக செட்டில் ஆன காரணம், ஆல்மோஸ்ட் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 பீப்புள் வாங்கியிருக்காங்க, 4.2 ரேட்டிங் இருந்தது. ஸோ அது எனக்கு நல்ல விஷயமா பட்டது. ஆல்சோ குக்வெல் இல்லாமல் நியூட்ரி ப்ரோன்ற பிராண்டும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரேட்டிங் வச்சுருந்தாங்க, அமேசான் சாய்ஸில் இருந்தது. ஆனால் நான் ஏன் அதை விட்டுட்டு இதுக்கு வந்தேன்னா ஒரே ஒரு ரீசன் தான், இது வந்து 600 watts மோட்டர், அது 500 watts மோட்டர். ஐ ஃபெல்ட் 100 watts கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ரேட்டிங்கும் சிமிலராக இருந்ததுனால நான் குக்வெல்லே வாங்கிட்டேன். ஸோ இந்த 100 watts எக்ஸ்ட்ரா வந்தது பவராக இருக்குமா என்னன்றது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு வாங்க நம்ம ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, குடிச்சோம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து இதை வாஷ் பண்ணிட்டுருந்தேன், இதையும் வாஷ் பண்ணிட்டுருந்தேன் சேஃப்டிக்கு. ஓகே, வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆல்சோ பாலாஜி பிஸ்கெட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், ட்ரையும் நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ பார்ப்போம். இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா ஜார்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து மூவ் பண்ணிடுறேன், ஸோ தட் பிளேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம கிரைண்ட் பண்ணுறதை மட்டும் பார்க்கலாம். ஓகே, நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வச்சிட்டேன். ஜஸ்ட் நான் இப்போ கிரைண்ட் பண்ணி காட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் வச்சுருக்கேன். மற்ற எல்லாத்தையுமே நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஜார்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே வச்சிட்டேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ஆரஞ்சை வந்து கிரைண்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி ஜூஸ் வந்து நல்லா வருதா, நல்லா கிரைண்ட் ஆகுதா, பிளெண்ட் ஆகுதான்றதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆரஞ்சு எடுத்து நான் உள்ளே போடுறேன், ஆரஞ்சு அப்படியே போடுறேன். போட்ட ஆரஞ்சை இன்னொரு ஆரஞ்சையும் போடுறேன். ஸோ செகண்ட் ஆரஞ்சையும் பீல் பண்ணியாச்சு, அதையும் நான் உள்ளே போட்டுடுறேன். 50-300 ml இதில் தான் போடுறேன், 10 மான்னு தெரில, இல்லை இருக்கும் சேஃப்டி பெருசுலேயே போடலாம். ஸோ எதுக்கு ரிஸ்க், ஸோ பெருசுலேயே போடுறேன். ஓகே, ரெண்டாவது ஆரஞ்சையும் போட்டாச்சு. ஸோ என்ன பண்ணோன்னா நம்மளோட இந்த பெட் பிளேட் இருக்குல்ல, இதை எடுத்து இப்படி போட்டுட்டு இங்கே வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஆக்சுவலாக லாக் ஆகிட்டு ஆன் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆகும். நீங்கள் பிடிக்கவே தேவையில்லை, ஆக்சுவலாக லாக் லாக் பொசிஷனில் இது இருக்கும், நீங்கள் பிடிக்கவே தேவையில்லை, ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கனாலே. எப்படி கிரைண்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான், செகண்ட்ஸில் கிரைண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஆன் வேண்டாம், எனக்கு வந்து ஆன் ஆஃப்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சுன்னா பல்ஸில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஆன்னா உப்புறலாம், திருப்பி ஆஃப் பண்ணும். பல்ஸ்னா ஸ்ப்ரிங் மாதிரி, எப்படின்னா விட்டாலே திருப்பி ஆஃப் அதுவே வந்துடும். நீங்கள் அடுத்த டைம் போடுறது விட்டு விட்டு இப்படி நீங்கள் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். ஸோ
இப்போதைக்கு பல்ஸ் வேணாம், நான் ஜஸ்ட் ஆன் கொடுத்துட்றேன். ஸோ தட் நானும் பிளெண்ட் ஆகிறது நல்லா பார்ப்பேன். ஓகே, கிரைண்ட் ஆகி முடிச்சிருச்சு, நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த சிப்பரை போட்டுட்டு நான் குடிச்சு பாக்குறேன். சுகர் போட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்திருக்கும். சுகர் போடாதனால கொஞ்சம் அந்த உள்ள இருக்க சீட்ஸோட கசப்பு தெரியுது. மற்றபடி ஆரஞ்சு ஜூஸ் நல்லாவே கிரைண்ட் ஆயிருக்கு. இது இல்லாம நம்ம ட்ரை ஐட்டம் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்லி ஜூஸ்மா இதில் போட்டு 300 ml ஜாரில் போட்டு நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, பார்லேஜி வந்து ஒரு 9 biscuit பார்லேஜி போட்டேன், ட்ரை பிளேடும் போட்டேன். சும்மா கிரைண்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி கிரைண்ட் ஆகுதுன்னு, நீங்களே பாருங்க. இப்பயே ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பவுடர் அரைச்சிருச்சு, திருப்பி நான் ஒன்ஸ் போடுறேன். போட்டுக்காட்டுறேன். ஸோ கோகனட் இருந்ததுன்னா அடுத்து நான் மேபி கோகனட் சட்னி இந்த மாதிரி ஏதாவது போட்டு காட்டுறேன். இப்போதைக்கு அன்பாக்சிங் ஆஃப் திஸ் குக்வெல் பிளெண்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஓவர். அது பார்க்கல எனக்கு இந்த ஜூஸர் ரெடி பண்ணதாகட்டும், இல்லை இந்த பார்லேஜி பிஸ்கெட் ஒரு 7 biscuits கிரைண்ட் பண்ணதாகட்டும், எனக்கு ஓகேவாக தான் படுது. சட்னி எல்லாமே அரைக்கலாம் அப்படிதான் சொல்கிறாங்க. நான் ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் சட்னிஸ்லாம் அரைச்சி நிறைய பேர் காட்டியிருந்தாங்க. ஸோ நானும் சட்னி மாதிரி ஏதாவது ஹார்டான ஐட்டம் போட்டு அரைக்க பார்க்குறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட், இந்த குக்வெல் ப்ராடக்ட் பர்டிகுலர்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஒரு 5-6 பேருக்கெலாம் வந்து சட்னி அரைக்கிறோம் அப்படிலாம் தேவையில்லை. நான் ஒருத்தன் தான், எனக்கு வந்து ஜூஸ் போட்டுக்கணும், இல்லை மில்க் ஷேக்ஸ் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆளுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆஃபீஸ் போகிறேன், டைம் இல்லை, எனக்கு ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணணும், அப்படியே அதுக்கு வந்து மேலே ஒரு சிப்பர் போட்டு நான் அதை கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா இந்த குக்வெல் வந்து ஒரு நல்ல விஷயம். எஸ்பெஷலி நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கும். ஒரு 2300 rupees நல்ல ஒரு பிளெண்டர் இது. மெயினாக இன்னொரு அட்ராக்ஷனாக நான் என்ன பார்த்தேன்னா, நிறைய மிக்சியில் நீங்கள் இப்படி வச்சுட்டு கிரைண்ட் பண்ணுவீங்க, ஸோ தட் நீங்கள் மேலே பிடிச்சிட்டே இருக்கணும். ஆனால் இந்த இதில் என்னென்னா கவுண்டர் டாப் பண்ணுறதுனால நீங்கள் தலையில் கமுத்திட்டு நீங்கள் வாட்டுக்கு லாக் பண்ணி விட்டு நீங்கள் வந்து இந்த பிளெண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஸோ அதுவும் ஒரு ரீசன் நான் இந்த குக்வெல் வாங்கினதுக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். உங்களுக்கு செட் ஆகுனா நீங்களும் வாங்கி பாருங்க, இல்லை ஏற்கனவே நீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்ற கமெண்ட்ல சொல்லுங்க. டெஃபினட்டா இது வந்து ஒரு 1 or 2 people தான் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதை வச்சுட்டு. இட்ஸ் நைஸ் ப்ராடக்ட். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் சட்னி ஏதாவது நான் பண்ணி போட பார்க்குறேன். பட் எனக்கு தெரிஞ்ச சட்னியுமே ஈஸியாக பிளெண்ட் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தட்ஸ் ஆல் ஃப்ரம் அ ஹெல்த்தி கம்யூனிட்டி அண்ட் அ ஹெல்த்தி லைஃப். தேங்க்யூ ஸோ மச்.